ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஏற்கனவே நம்ம சேனல்ல டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் உடைய டாடா யோதா இன்ட்ரா வி பிப்டி மற்றும் இன்ட்ரா வி தேர்ட்டியோட மைலேஜ் டெஸ்ட் பண்ணிருக்கோம் இன்னைக்கு டாடா மோட்டர்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் உடைய மிக விலை மலிவான ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள் டாடா ஏஸ் கோல்டு பெட்ரோல் சி எக்ஸ் இந்த வண்டியுடைய மைலேஜ் டெஸ்ட் பார்க்க போறோம் கமர்ஷியல் கேட்டகரியில மைலேஜ் டெஸ்ட் பண்ண போற முதல் பெட்ரோல் வண்டியும் இதுதான் இது வந்து டாடா ஏஸ் கோல்டு சி எக்ஸ் பெட்ரோல் லேட்டஸ்ட் பி எஸ் சிக்ஸ் டூ வருஷன் அதனால லுக்ஸ் பொறுத்தவரை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்டான லேட்டஸ்ட் ஃப்ரெஷ் டிசைன் மற்றும் கேபினை பொறுத்தவரையும் இன்னும் பெட்டரான இம்ப்ரூவ் கம்ஃபர்ட் சேஃப்டி மற்றும் புது டேஷ்போர்ட் டிசைன் புது ஸ்டீரிங் வீல் மற்றும் புது ஃபீச்சர்ஸ் எல்லாம் தருது இப்போ இந்த பி எஸ் டூ டாடா கோல்ட் சி எக்ஸ் பெட்ரோல் நாலு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்துக்கு அவைலபிளா இருக்கு விலையை பொறுத்தவரை இந்த ஏஸ் கோல்டு சி எக்ஸ் பெட்ரோலுக்கு ஒரு சிக்ஸ் நைன்டி ஃபோர் சி சி டூ சிலிண்டர் பெட்ரோல் என்ஜின் வருது முப்பது ஹார்ஸ் பவர் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது ஆனால் பேரோட கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது கிலோகிராம் வரைக்கும் க்ளைம் பண்றாங்க ஸோ பெட்ரோல் என்ஜினா இருக்கிறதுனால ஸ்மூத்னஸ் நல்லா இருக்கும் மேலும் ஹார்ஸ் பவரும் பெட்டரா இருக்கு அதனால பிக்அப் நல்லா இருக்கும் கூடவே லோடு கெப்பாசிட்டியும் ஆக்சுவலா யூசபிளா நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பெட்ரோல் பங்குக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல் வேலையா இந்த பாட்டில்ஸ் எல்லாத்துலயுமே தண்ணியை ஃபுல்லா நிரப்பிட்டு தான் கிளம்ப போறோம் அப்போதான் ஃபுல் லோடோட ஆக்சுவலா எவ்வளவு மைலேஜ் தருது இந்த பெட்ரோல் டாடா ஏஸ் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு ஃபுல்லான தண்ணி கேனோடைய வெயிட்னு பாத்தீங்கன்னா

மொத்தமாவே பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு லிட்டர் வரைக்கும் பிடிச்சிருக்கு இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த பெட்ரோல் பங்க்ல இருந்து துவங்கி ஒரு கொஞ்சம் தூரம் டிரைவ் பண்ணிட்டு திரும்ப இதே பெட்ரோல் பங்க்கு வந்து மறுபடியும் பெட்ரோல் ஃபில் பண்ணி பார்க்க போறோம் எந்த அளவு பெஸ்ட் மைலேஜ் தருது அப்படிங்கறத பார்க்க போறோம் இப்போ எடுத்த உடனே நான் பண்ண வேண்டிய வேலை இந்த ட்ரிப் மீட்டரை ஜீரோ தூரம் பார்க்க முடியும் மீட்டரை ஜீரோ பண்ணியாச்சு இப்போ வாங்க போலாம் இன்னைக்கு இந்த டாடா கோல்டு சி எக்ஸ் பெட்ரோலுக்கு நம்ம லோடு வச்சு மைலேஜ் டெஸ்ட் பண்ண போறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வண்டிக்கு எழுநூத்தி ஐம்பது கிலோ வரைக்கும் மேக்ஸிமம் பெயிலோட கெபாசிட்டி கிளைம் பண்றாங்க இன்னைக்கு ஒரு எழுநூத்தி பத்து கிலோ வரைக்கும் வைக்கலாம் அப்படின்னு இந்த இருபது லிட்டர் வாட்டர் டேங்க் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம் அதாவது மக்களே டாடா ஏஸ் பெட்ரோல் வண்டி இது சோ லோடு வச்சதுக்கு அப்புறம் இழுக்காது பிக்கப் கம்மியா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து மைண்ட்ல வச்சிருப்பீங்க ஆனா அப்படி இல்ல முப்பது ஹார்ஸ் பவர் வரைக்கும் இந்த என்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணது மேலும் டீசல் வண்டியை விட இன்னும் ஸ்மூதாவே இருக்கு உண்மையா சொல்ல போனா எட்நூறு கிலோ வரைக்கும் லோடு ஏத்தியுமே இந்த வண்டியோட பிக்கப் நல்லாவே இருக்குங்க மெயினா சிட்டி கண்டிஷன்ஸ்ல ஓட்டும் போது ரொம்ப காம்பாக்டா ஈஸி டு டிரைவா இருக்கு ஆனா அதையும் தவிர ரொம்ப மோசமான ரோட்ஸுக்கு எடுத்துட்டு போனாலுமே கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி எம்எம் வரைக்கும் இருக்கு அதனால ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு போகிற அளவுக்கு கெப்பாசிட்டியும் கொடுத்துருக்காங்க முக்கியமாக இந்த வண்டியில் லோடு ஏற்றுனதுக்கு அப்புறம் பாடி கண்ட்ரோல் நல்லாவே இருக்கு ஈஸியாக கண்ட்ரோல்டாக சேஃபாக நீங்கள் உங்கள் லோடை எடுத்துகிட்டு போகலாம் சிட்டியில் ஓட்டும் போது டிராஃபிக்ல ஓட்டும் போது வந்து ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகுது அது மட்டும் இல்லாமல் கியர் ஷிஃப்ட்ஸும் ரொம்ப பாசிட்டிவாக நல்லாவே கொடுத்துருக்காங்க ஃபோர் ஸ்பீடு கியர் பாக்ஸ் தான் அப்படி இருந்தாலுமே பிக்கப் நல்லா தான் தருது இந்த வண்டியுடைய டாப் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா எழுபது கிலோமீட்டர் பர் அவர் தான் பட் லோடு வச்சுட்டு இந்த வண்டிக்கு அந்த டாப் ஸ்பீட் போதுமான விஷயமா இருக்கு ஏன்னா எப்படியும் இந்த வண்டியை ஓட்டுறவங்க அதிகமா மைலேஜ் தான் எதிர்பார்ப்பாங்க இன்னும் அதிகம் மைலேஜ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எக்கனமி மோடும் ஒன்னு கொடுத்துருக்காங்க இங்க டேஷ்போர்டு சென்டர்ல ஈகோ மோட் அப்படின்னு ஒரு பட்டனும் இருக்கு இதை பிரஸ் பண்ணீங்கன்னா பிக்கப் கொஞ்சம் குறையும் மைலேஜ் பெட்டர் ஆனா நார்மல் மோட்ல ஓட்டீங்கன்னா பிக்கப் நல்லாவே இருக்கும் அடுத்தபடியா கேபின் கம்ஃபர்ட் அப்படின்னு பேச வண்டி ஓட்டும்போதுமே போதுமே என்ஜின்ல இருந்து அவ்வளவு பெருசா நாய்ஸ் ஒன்றும் வர்றது இல்ல ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு சிலிண்டர் என்ஜினா இருந்தாலுமே எம்பி டெக்னாலஜி மல்டி போர்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் டெக்னாலஜி அதை பேஸ் பண்ணி தான் இந்த இன்ஜின் தயார் பண்ணியிருக்காங்க நல்லாவே இருக்கு பெப்பியாவும் இருக்கு லோட் இல்லாத சமயத்துல மேலும் இந்த புது டேஷ்போர்ட் டிசைன் பார்க்கறதுக்கு ஃபிரெஷ்ஷா இருக்கு இன்னும் அதிகமா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தருது முக்கியமா USB சார்ஜிங் போர்ட்டுமே ஒன்னு ஸ்டாண்டர்டா கொடுத்திருக்காங்க அதனால எப்ப வேணும்னாலும் உங்களுடைய சார்ஜ் பண்ணிக்கலாம் முக்கியமா அடிஷனல் கம்ஃபர்ட் என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் வந்து இப்போ ரெண்டு பேசுமே கொடுத்திருக்காங்க கிடைக்கும் அதே சமயம் லாங் டிஸ்டன்ஸ்க்கு கம்ஃபர்ட்டும் நல்லா இருக்கும் சீட்ஸ் டிசைனும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த வண்டியோடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இது ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் தருது இன்க்ளூடிங் டேங்க் டிஸ்பிளே ட்ரிப் மீட்டர்ஸ் ட்ரிப் மீட்டர்ஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் ஸ்பீடோ மீட்டரும் இருக்கு ஆனால் ரொம்ப முக்கியமாக கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டரும் ஒன்று கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த ஸ்பீடில் எப்போ கியர் ஷிஃப்ட் கியர் சேஞ்ச் பண்ணா பெட்டரான மைலேஜ் கிடைக்கும் அதையும் ரெக்கமெண்ட் பண்ணுது ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த டாடா ஏஸ் வந்து ஒரு அறுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் கிட்ட ஓட்டியிருக்கோம் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் கண்டிஷன்ஸ்ல தான் ஓட்டிருக்கும் கொஞ்சம் தூரம் சிட்டில ஓட்டணும் கொஞ்சம் தூரம் ஹைவேல ஓட்டணும் கொஞ்சம் பேட் ரோட்ஸும் ஓட்டிருக்கோம் ஒட்டு வச்சுட்டு இத்தனை கண்டிஷன்ஸ்ல ரியல் லைஃப்ல எவ்வளவு மைலேஜ் தருது அப்படிங்கறத கால்குலேட் பண்ணலாம் இப்போ அடுத்தபடியா வாங்க அதே பெட்ரோல் பங்குக்கு போய் பார்ப்போம் அதாகப்பட்டது மகாஜனங்களே மூணு லிட்டர் தான் பிடிச்சிருக்குங்க எஸ் இங்க எவ்வளவு ஃபில் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் செவன் த்ரீ லிட்டர்ஸ் அவ்வளவுதான் வந்து பிடிச்சிருக்கு திரும்ப அதே மாதிரி அதே லெவலுக்கு ஃபுல் பிரிமுக்கு நம்ம வந்து ஃபில் பண்ணிருக்கோம் ஸோ ஒரு எழுபது கிலோமீட்டர் வரைக்கும் பாத்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் செவன் த்ரீ லிட்டர்ஸ் தான் வந்து பிடிச்சிருக்கு இப்ப வாங்க மைலேஜை கால்குலேட் பண்ணலாம் இதுதான் இந்த வீடியோடைய கிளைமேக்ஸ் ஓகே இப்போ அறுபத்தி ஒன்பது புள்ளி ஆறு கிலோமீட்டர் டிவைட் பை வருதுங்க அறுபத்தி ஒன்பதுன்னு போட்டுக்கோ எழுபதுன்னு போட்டு கணக்கு போட்டா எவ்வளவு வருது பரவாயில்ல எழுபது அப்படின்னு போட்டோம்னா எயிட்டீன்ட் செவன் காட்டுது இதை விட இன்னும் கொஞ்சம் ஹைவேயாவே ஃபுல்லா ஓட்டியிருந்தோம்னா இன்னும் சூப்பரவே வந்திருக்கும் எழுபது கிலோமீட்டர் அப்படின்னு கணக்கு போட்டோம்னா ஒரு ஆல்மோஸ்ட் நைன்டீன் கிட்ட வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மைலேஜ் பரவாயில்லைங்க இந்த லோடு வச்சு ஒரு பெட்ரோல் டாடா ஏஸ் வந்து இவ்வளோ மைலேஜ் தருதுங்கிறது உண்மையாகவே சூப்பரான விஷயமா இருக்கு அதுவும் மிக்சட் கண்டிஷன்ஸ்ல சிட்டி ஹைவே பேட் ரோடு எல்லாமே சேர்த்து ஸோ இன்னைக்கு இந்த வீடியோக்கு ஆக்சுவலா ஒரு நல்ல பாசிட்டிவான கிளைமேக்ஸ் தாங்க ஒரு பெட்ரோல் வண்டியா இருந்தாலும் லோடு வச்சு அதுவும் வந்து செவன் பிப்டி கிலோக்கு மேல எட்நூறு கிலோ லோடு வச்சு ஃபுல்லா ரியல் லைஃப்ல ஓட்டியுமே நமக்கு வந்து பதினெட்டு கிட்ட வந்து மைலேஜ் வந்திருக்கு பாராட்டக்கூடிய விஷயம் தான் மைலேஜ் அந்த விஷயத்தை தாண்டி இன்னும் இந்த டாடா ஏஸ் பெட்ரோல என்ன பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா முதல் விஷயம் இது வந்து பெட்ரோல் வண்டி அதனால டெல்லி மும்பை மாதிரி மெட்ரோ சிட்டிஸ்குள்ள இந்த வண்டி எடுத்துட்டு போறது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது ஏன்னா இது வந்து பெட்ரோல் வண்டிங்கிறதுனால பி எஸ் சிக்ஸ் ஃபேஸ் டூங்கிறது உங்களுக்கு வந்து எந்த விதமான தடையும் இருக்காது அது மட்டும் இல்லாமல் டீசலோடைய ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்கும் அதை வந்து நீங்க பயப்பட அவசியம் இருக்காது ஆனா இந்த பெட்ரோல் வண்டி எடுத்துமே உங்களுக்கு டீசல் அளவுக்கு லோடும் ஏற்றலாம் அது ஒரு பெரிய பெனிஃபிட் ஆயிருக்கு முக்கியமாக இதனுடைய பிரைஸும் ரொம்ப சூப்பர் வேல்யூ ஃபார் மணியான பிரைஸாக இருக்குங்க மேலும் டீசல் வண்டியை விட இது வந்து இன்னும் ஸ்மூதாக இருக்கு பிக்அப் நல்லா இருக்கு அதே அளவு நல்ல லோடு கெப்பாசிட்டியும் இருக்கு ஓவரால் இது ஒரு ரொம்ப நல்ல சூப்பர் வேல்யூ பேக்கேஜாக இருக்கு டாடா ஏஸ் கோல்டு சி பெட்ரோல் இந்த ஏஸ் கோல் சி எக்ஸ் பெட்ரோலுக்கு வந்து வாரண்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் அல்லது செவன்டி டூ தௌசண்ட் கிலோமீட்டர் விஷயத்தை தவிர டாடா கமர்ஷியல் ப்ராப்பர் சர்வீஸ் சென்டர்ஸ் எல்லா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது மேலும் ஏஎம் அவை இருக்கு மெயின்டெனன்ஸ் பொறுத்தவரை உங்களுக்கு பெரிய கவலைகள் இருக்க அவசியம் இருக்காது அதாகப்பட்டது மகாஜனங்களே இப்பதான் நீங்க ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்க அல்லது உங்களுடைய தொழில் இப்பதான் பிடிக்குது மெட்ரோ சிட்டிஸ் அதாவது சென்னை மற்றும் பெங்களூர் மாதிரி ஊருக்கு அடிக்கடி வண்டி போயிட்டு வர மாதிரி இருக்கும் உங்களுடைய தொழிலுக்கு டீசல் வண்டி அவசியம் இருக்காது மேலும் டீசல் வண்டியை விட குறைந்த மெயின்டெனன்ஸ்ல நீங்க ஒரு பெட்ரோல் வண்டியா வாங்கினா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டாடா ஏஸ் கோல்டு சி எக்ஸ் பெட்ரோல் உண்மையாவே ஒரு சிறந்த சாய்ஸா இருக்கும் மீதி எல்லா விஷயங்களை தவிர உங்களுக்கு மைலேஜ் தான் முக்கியம் அப்படின்னாலுமே இந்த வண்டி என்ன ரொம்பவே சர்பிரைஸ் பண்ணிருச்சு ஆல்மோஸ்ட் டீசல் வண்டி அளவுக்கு இந்த வண்டி பெட்ரோல் மைலேஜ் கொடுக்குது ஓகே உங்களுடைய கருத்து என்னங்கறத அவசியம் கீழே கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்து இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ் மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்